Pongal Vedamari Voti, Chenetiva Tadalil Villa Porilka Chi Parveda, Yerala Manor, Varahitan the Bulliner. Kudal Varangalai, Say the Ala, Santos Varanga Kit Kalam, Santos Pongal Vedamari Voti, Porilka Chil, Podimakal in Varaha Yapadi Rikra, Vivarangala Pagan the Kanga Santos. வணக்கம் அரசி தமிழர் திருநாளான இந்த பொங்கல் திருவிழா என்பது சிறப்பாக கொண்டாடப்பட்ட ஒரு கூடிய பொதுமக்கள் தற்போது நாம் இருக்கக்கூடிய இந்த தீவு திடலில் தொடர்ச்சியாக இந்த பொருட்காட்சியை காண்பதற்காக பொதுமக்கள் அதிக அளவில் ஆர்வம் காட்டி வருகின்றனர் இரண்டு தினங்களுக்கு முன்னதாக அமைச்சர் உதயநிதி இந்த பொருட்காட்சியை தொடங்கி வைத்திருந்த நிலையில் தற்போது 70 நாட்கள் நடைபெறும் என்றும் தெரிவித்திருக்கின்றனர் தமிழக சுற்றுலாத்துறை சார்பில் அமைக்கப்பட்டுள்ள இந்த பொருட்காட்சியில் 51 அரங்குகள் என்பதும் அரங்கேற்றப்பட்டிருக்கிறது குறிப்பாக தமிழக அரசு சார்பில் இருக்கக்கூடிய துறைகள் அனைத்தும் இந்த பொருட்காட்சியில் இடம்பெற்றுள்ளதால் பொதுமக்கள் அதிக அளவில் ஆர்வம் காட்டி வருகின்றனர் ஒவ்வொரு துறையிலுமே அதற்குரிய சிறப்புகள் மற்றும் அதனுடைய திட்டங்கள் குறித்தான விவரங்கள் எல்லாமே அந்த அரங்குகளில் அரங்கேற்றப்பட்டிருக்கிறது அது மட்டுமல்லாமல் இந்த பொருட்காட்சியில் நுழைவு கட்டணமாக பெரியவர்களுக்கு 40 ரூபாயும் அதே போல சிறுவர்களுக்கு 25 ரூபாயும் மாணவர்களுக்கு 20 ரூபாயும் அதே போல 5 வயதிற்கு கீழே இருக்கக்கூடியவர்கள் கட்டணம் இன்றியும் நுழைவு கட்டணம் என்பதும் வசூலிக்கப்பட்டு வருகிறது குறிப்பாக பொருட்காட்சியை பார்வையிட்ட குடும்பத்தினர் நம்முடன் இருக்கின்றனர் அவரிடம் கேட்கலாம் வணக்கம் இந்த வருஷம் பொருட்காட்சி எப்படி இருக்கு நீங்க என்னென்ன அரங்குகள்லாம் நல்லா இருக்கு எல்லாமே நல்லா தான் இருக்கு பட் ஆனா ரேட் அதிகமா இருக்கு ரேட் வந்து கொஞ்சம் கம்மியா இருந்தா இன்னும் ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும் நினைக்கிறேன் நிறைய பேர் வருவாங்க நிறைய விஷயம் கத்துக்கிட்டோம் தொடர்ச்சியா இப்போ நம்ம தமிழக அரசு துறை சார்ந்த அரங்குகள் நிறைய அமைச்சிருக்காங்க நீங்க பார்த்து ரொம்ப வியப்படைந்த கூடிய அரங்கா எது இருக்கு கோவில் தான் காவல் காவல்துறை நல்லா இருந்தது நான் இது வரைக்கும் ஸ்டேஷன் உள்ள போனதில்லை இதுல உள்ள என்னென்ன இருக்கோ எப்படி இருக்கோன்னு எல்லாமே தெரிஞ்சுக்கிட்டேன் கடந்த வருடத்தை காட்டிலுமே பொதுமக்கள் அதிக அளவில் ஆர்வம் காட்டி வருகின்றனர் கடந்த வருடமே 800,000 பொதுமக்கள் தீவு திரளில் இருக்கக்கூடிய பொருட்காட்சிக்கு வருகை தந்திருக்கக்கூடிய நிலையில் தற்போது 1,200,000 இதுக்கும் மேற்பட்ட பொதுமக்கள் வருகை தருவார்கள் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது தொடர்ச்சியாக அரங்குகள் மட்டுமல்லாமல் பொதுமக்கள் களைப்படைய கூடாத வகையிலும் பல்வேறு இசை கச்சேரிகள் அதே போல நாட்டுப்புற கலைஞர்களை கொண்டு ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு விதமான ஒரு கலை நிகழ்ச்சிகள் நடத்தவும் தமிழக அரசு சார்பில் திட்டமிடப்பட்டிருக்கிறது ஒரு புறம் இந்த அரங்குகள் இருக்க மறுபுறத்தில் குழந்தைகள் விளையாடுவதற்கான அந்த விளையாட்டு திடல் போன்று ரங்கராட்டினம் அதே போல இந்த தண்ணீரில் விளையாடக்கூடிய விளையாட்டுகள் அனைத்தும் அரங்கேற்றப்பட்டிருக்கிறது இதனால் சிறுவர்கள் மகிழும் வண்ணத்தில் அந்த அரங்குகள் என்பதும் தொடர்ச்சியாக விளையாட்டுத்துறை சார்பிலும் அந்த இடத்தில் அமைக்கப்பட்டிருக்கிறது குறிப்பாக இந்த பொருட்காட்சியை காண வருபவர்களுக்கு எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் என்றும் காவல்துறையினர் தொடர்ச்சியாக ஒலிபெருக்கியின் மூலமாக தொடர்ந்து பொதுமக்களுக்கு அறிவுறுத்தப்பட்டு வருகின்றனர் குறிப்பாக இந்த பொருட்காட்சியை காண்பதற்காக விடுமுறை நாட்களில் அதாவது ஞாயிற்றுக்கிழமை அரசு விடுமுறை நாட்கள் உள்ளிட்ட நாட்களில் காலை 10 மணி முதல் இரவு 10 மணி வரையிலும் அதே போல தினசரி நாட்களில் மாலை 3 மணி முதல் 10 மணி வரை வரையுமே இந்த பொருட்காட்சியை பார்ப்பதற்கான அனுமதி என்பதும் கொடுக்கப்படுகிறது பொதுமக்கள் பொருட்காட்சி திறந்த 2 நாட்களாகவே வருகை தொடங்கியிருக்கக்கூடிய சூழ்நிலையில் பொங்கல் பண்டிகையை கொண்டாடிவிட்டு தற்போது இந்த பொழுதுபோக்கு தலங்களுக்கு சென்றிருக்கக்கூடிய பொதுமக்கள் அதிகப்படியாக தீவு திரளில் இருக்கக்கூடிய இந்த பொருட்காட்சியை காண்பதற்காக வருகை தந்திருப்பதும் குறிப்பிடத்தக்கது அது மட்டுமல்லாமல் அறநிலையத்துறை சார்பில் வைக்கப்பட்டுள்ள அரங்குகள் என்பது தீவு திரளில் இந்த பொருட்காட்சி உள்ளே நுழைந்தவுடன் தென்படுவதால் இந்த பொருட்காட்சிக்கு உள்ளாக அரங்குகளுள் பல்வேறு தமிழகத்தினுடைய கோயில்களின் சிறப்புகளை விளக்கும் வண்ணத்திலும் இருக்கிறது அது மட்டுமல்லாமல் பல்வேறு துறைகள் நெடுஞ்சாலைத்துறை விவசாயத்துறை உள்ளிட்ட பல துறைகள் இந்த அரங்குகள் என்பதும் அமைக்கப்பட்டுள்ளதால் பொதுமக்கள் துறைகளில் எந்த மாதிரியான நடவடிக்கைகள் இருக்கிறது அதே போல திட்டங்கள் குறித்தான அரசின் நடவடிக்கைகள் குறித்தும் ஒவ்வொரு அரங்கிலும் தனித்தனியாக விளக்கி வருவது இந்த பொருட்காட்சியின் தனி சிறப்பாகவே இருக்கிறது 5 மணிக்கு மேலாக தினசரி இருக்கக்கூடிய அந்த கலை நிகழ்ச்சிகள் என்பதும் பொதுமக்கள் பார்வைக்காகவும் அதே போல அவர்களுடைய ஒரு உற்சாகத்திற்காகவும் தொடர்ச்சியாக நடத்தப்படும் என்றும் தமிழக அரசு சார்பில் தெரிவித்திருக்கின்றனர் 2 தினங்களுக்கு முன்பதாக தொடங்கப்பட்ட இந்த பொருட்காட்சியானது 70 நாட்கள் நடைபெறும் என்றும் தமிழக அரசு சார்பில் குறிப்பிடத்தக்கதும் குறிப்பிடத்தக்கது அரசி சென்னை தீவுத்திடலில் இருந்து எமது செய்தியாளர் சந்தோஷ் கொடுத்த கூடுதல் விவரங்களை கேட்டும் நன்றி சந்தோஷ்